ஃபேமிலி நேத்திக்கு பென் ரியாலிட்டி அப்படின்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் தொடர்பாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்ல, அதே மாதிரி சிங்க பெண்ணாய் மாறுன்ற டாப்பிக்கை நம்ம அதிக அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். அதில் நிறைய இன்புட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஆனாலுமே இது ஒரு அஃபீஷியல் சீரீஸாகவே நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். அதில் உங்களுக்காக முதல் எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்க பெண்ணாய் மாறு சீரீஸில் உங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக மாறுறதுக்கு மூணு டிப்ஸ் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். முதல்ல பெஸ்ட் வேர்ஷன் அப்படின்னும்போது எதில் உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் இருக்க போகுது அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணுங்கள். நான் பெஸ்ட் லவ்வராக இருக்கணும், நான் பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்கணும், நான் பெஸ்ட் மாமா இருக்கணும், நான் பெஸ்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும் என்னோட கம்பெனியில், நான் பெஸ்ட் மேனேஜராக இருக்கணும், நான் பெஸ்ட் சிஇஓவாக இருக்கணும், நான் பெஸ்ட் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும், எது உங்களுக்கு ப்ரையாரிட்டின்ட்டு முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். எனக்கு எஸ் யூனோ எனக்கு பர்சனல் லைஃப்பில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசை, ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசை. பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு பிரியாணியும் வேணும், சாம்பார் சாதமும் வேணும், எனக்கு ரசம் சாதமும் வேணும்னு எல்லாத்தையும் ஒரே தட்டில் ஒன்றா கொட்டாதீங்க. முதல்ல உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி, நான் பெஸ்ட் மாமா ஆகுறது தான் எனக்கு ப்ரையாரிட்டினா அதில் ஒர்க் பண்ண நம்ம ஆரம்பிக்கிறோம். இல்லை நான் பெஸ்ட் மாமா இருக்கேன், என்னோட வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சட்டு சட்டுன்னு சூப்பராக நடக்குது, என்னோட ஆஃபீஸில் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அங்கே தான் என்னோடய ஸ்கில்ஸ்லாம் வீக்காக இருக்குது, அதனால் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சரியா, உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் எதா இருக்கணும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, உங்களோட பெஸ்ட் வேர்ஷனை ஒரு ஏரியாவில் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்கன்னா எதா இருக்க போகுதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணுறோம். சி, உங்களுக்கு இந்த மொமெண்ட் நான் என்னோட பெஸ்ட் வேர்ஷன் என்னோட ஹெல்த்தில் இருக்கணும், என்னோட வெல்த்தில் இருக்கணும், என்னோட பேங்க் பேலன்ஸை பார்க்கும்போது எனக்கே வாவ் நீ பண்ணிட்டம்மா அப்படின்ட்டு உங்களே தோல் தட்டிக்கணும்னு ஆசை இருக்குன்னா அதுவுமே உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தேவைப்படலாம். அதுக்கு உங்களோட கரியரில் நீங்கள் பெஸ்ட் ஆகணுன்ட்டு அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான திறன்கள் கற்றுக்கிறது, அதை நோக்கி உழைக்கிறது, அதுதான் ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஸோ உங்களோட அந்த பெஸ்ட் வேர்ஷன் எதில் இருக்கணுன்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது நம்பர் ஒன் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். சரியா, விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஓகே எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னோட பெஸ்ட் வேர்ஷன் நான் வந்து அமேசிங்காக இருக்கணும், என்னோடய ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக அஸ் அ லவ்வர் பார்ட்னரை தாண்டி ஒரு ஒய்ஃபாக இருக்கிறத தாண்டி நான் வந்து ரொம்ப அமேசிங்கான இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத நான் விஷுவலைஸ் பண்ணோம். லைக் ஓகே நான் வந்து எப்படி டேக் கேர் பண்ணுறேன், நான் எப்படி சர்வ் பண்ணுறேன், நான் எப்படி வந்து என்ன நான் பார்த்துக்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னும் பெட்டராக சர்வ் பண்ணுறதுக்கு, என்னோட நான் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறேன் அண்ட் என்னோட மனநிலை நான் எப்படி பார்த்துக்கிறேன், என்னோட இமோஷன்ஸை அடுத்தவங்களுக்கு ஒரு பேகேஜாக கொடுக்காமல் அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்க கற்றுக்கிறேன், காமனாக வர ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், நம்மளோட மனசுக்குள்ளேருந்து நம்மளோட ஆழ் மனசுலேருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள்லேருந்து வர ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்ம ஆஃபீஸ்லேருந்து வர ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் காமிக்காமல் எப்படி நான் ஹேண்டில் பண்ண முடியும், அதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், என்னோட பெஸ்ட் வேர்ஷன் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத அமைதியாக உட்காந்து அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இதுக்கு ஒரு நாள் முழுக்க நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட சந்தோஷம், பட் அதில் பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னோட பெஸ்ட் வேர்ஷனாக ஆக போகிறேன்ட்டு எது எதுலையோ நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணிருப்போம், ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கும்போது நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம சி பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட 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 நீங்கள் ஓடாமல் உங்கள் பாயிண்ட் ஏலேயே நின்று பாயிண்ட் பி எப்படி இருக்குது, உங்களோட எண்ட் கோல் எப்படி இருக்குன்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் மன கண்ணுக்குள்ளே போயிட்டு அது ஒரு மூவி மாதிரி உங்கள் லைஃபே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகே இப்போது என்னோடய எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன், என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி கனிவாக பேசணும், இல்லை எங்கே நான் என்னோடய தாட்ஸை முன்னிலைப்படுத்தணும்னா சில பேர் அப்படியும் இருப்பாங்க, ரொம்ப கனிவையே கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க தாட்ஸை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளவே போட்டு முழுங்கிக்குவாங்க, இல்லைன்னா ரொம்ப ஹார்ஷாக சொல்லிடுவாங்க, அதை எப்படி இன்னும் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நம்மளோட பெஸ்ட் வேர்ஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதே உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் நீங்கள் கரியரில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு நான் நல்லா படித்தேன், எங்கள் அப்பா எம்பிஏ எம்சிஏ எம்இ இது அதுன்னுட்டு நிறையா படிக்க வச்சாரு. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன், இப்போ குழந்தை அது இதுன்னு ஆகி போச்சு, என்னால் ஒர்க் பண்ண முடியல, ஆனால் திருப்பி நான் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஸ்கில்ஸை தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கரியர் கோச்சா, நான் இந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா கரியர் டொமைனில் 10 வருஷத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், 10,000 இன்டர்வியூஸ்க்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, ஸோ இன்டர்வியூவில் நான் வெறும் கேண்டிடேட்ஸை ஹேண்டில் பண்ணுறதில்ல, உங்களை மட்டும் ஹேண்டில் பண்ணுறதில்ல, நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய எம்ப்ளாயர்ஸ்க்கு நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்கள நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், சரியா? அதில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்புட் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை கட்டமைக்கிறதுலையோ, இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க, குழந்தை வளர்ப்புக்காக ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க சேலரி, அண்ட் நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுல, உங்களோட டீமை மேனேஜ் பண்ணுறதுலையோ, ஒரு டீம் கூட அனுசரித்து போகிறதுலையோ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சுன்னா, கண்டிப்பாக உங்களை அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஒரு ஆணுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடையாது. ஒரு ஆணுக்கு வந்து கரியரில் ஒரு பெரிய பிரேக் இருந்ததுன்னா, அவரால் அவர் இமேஜின் ஒரு 6 இயர்ஸ் உங்கள் குழந்தை வளர்ப்புக்காக நீங்கள் பிரேக் எடுக்கலாம். ஒரு ஆணால் நான் 6 இயர்ஸ் குழந்தை வளர்ப்புக்காக பிரேக் எடுத்தேன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கவங்களை வந்து ஹையர் பண்ணவே மேக்ஸிமம் மாட்டாங்க. அவங்க ஃப்ரீலான்சிங் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சைடில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவங்களோட பேப்பர்ஸில் காமிச்சா கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு கம்ப்ளீட் அங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த 6 வருஷத்துக்கு உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட தாய்மைக்கான மதிப்பை நம்மளோட இந்தியன் எம்ப்ளாயர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, சரியா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு கரியர் பிரேக்கில் இருக்கீங்களோ, கரியர் பிரேக்லேருந்து வெளியே வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் என்ட்ரிக்குள்ள நல்லா உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். என்னோடய இங்கிலீஷ் ரொம்ப மட்டமாக இருக்குன்னா அதை உயர்த்திக்க வேலை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு போக போகிறேன், இப்போ என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் என் குழந்தை, என்னோடய வீடு, அதை வளர்க்குறது அதுதான் இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு 5 வருஷம் இருக்குது உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதில் ஃபோக்கஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு டெக் ஸ்கில்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் தொடர்ந்து அப்படியே அப்படியே இருக்கிறதுக்கு கரெக்டான நெட்ஒர்க் பண்ணி, அதுக்கான ஃபாரம்ஸ் எப்படியும் இருக்கும், இல்லை அந்த ஃபாரம்ஸ்லாம் ஆக்டிவாக இருந்து என்னென்ன அப்டேட்ஸ் போயிருக்கு எல்லாமே நீங்கள் வந்து அப் டு டேட்டாக இருந்துக்கலாம். எஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எதுவுமே வராது. அதாவது நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனாலும், நீங்கள் வந்து ரொம்ப அவுடேட்டட் அப்படின்ற ஒரு மனநிலை உங்கள் மனசுக்குள்ளே இருக்காது. ஏன்னா 6-7 இயர்ஸ் பிரேக்கில் நீங்கள் வந்து உங்கள் மனம்தான் எல்லாமே, உங்கள் மனம்தான் உங்களை அதிக அளவுக்கு பயமுறுத்தும், உங்களோட எம்ப்ளாயர்ஸோ உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களோ பயமுறுத்துறதை விட அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பாங்க, சரியா? ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய வேலை பாருங்க. தட் சட், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விஷுவலைஸ் பண்ணுறோம். உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் உங்களோட கரியரில் எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி உடை உடுத்துறீங்க ஆஃபீஸ்க்கு, நீங்கள் என்ன மாதிரி ஆட்டிடியூட் கேரி பண்ணுறாங்க நீங்கள் எப்படி கிளையண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அவங்க கூட பேசுகிறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் எப்படி உங்களை வந்து நிலைநிறுத்திக்கிறீங்க, எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி உங்களோட அந்த கரிஸ்மாவை கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணுங்கள். வெறும் உங்கள் சேலரி மட்டும் விஷுவலைஸ் பண்ணாதீங்க, இல்லை உங்கள் டெசிக்னேஷன் மட்டும் விஷுவலைஸ் பண்ணாதீங்க, எல்லாமே ஆஸ் அ பேக்கேஜாக விஷுவலைஸ் பண்ணுங்கள், சரியா? அண்ட் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் 2 நாள் பிரேக் கொடுத்துட்டு அதுலேயே அந்த வைப்லேயே வாழ்ந்துட்டு உட்காந்து எழுதுங்க, எழுதுங்க. நம்ம எல்ஜே ஃபேமிலியில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டெடிக்கேட்டட் நோட் புக் இருக்கணும். சி, நான் உங்களுக்கு நான் நிறைய நோட் புக்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கான கான்டென்ட்டை கூட நான் ஒரு 3 டிப்ஸ் தான், 3 டிப்ஸ் எனக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்தது, இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த டாபிக் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு நான் எழுதிட்டேன். அண்ட் இதை நான் ஒரு 150 வருஷம் கழித்து நான் திரும்பி பார்த்தாலும் எனக்கு அந்த இன்புட்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ உங்ககிட்ட பேசினதெல்லாம் எனக்கு அப்படியே மைண்டில் ஓடும், இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு, இந்த டாபிக் இன்றைக்கி ஷேர் பண்ணோம்ல அப்படின்ட்டு. அதுக்காக மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்பில் ஒரு அந்த லாக் இருக்கிறது, இந்த ஒரு ஜேர்னல் இருக்கிறது நம்மளோட மனநலனுக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லது. ஸோ எப்போவுமே ஜேர்னல் பண்ணுங்கள். ஜேர்னல் பற்றி நான் ஜேர்னலிங் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். லாவண்யா ஜெயக்குமார் ஜேர்னலிங்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் நிறைய வரும், இன்னுமே நிறைய பேசுவேன். சிங்கப்பண்ணாய் மாறு சீரீஸ்க்கும் நான் கண்டிப்பாக நிறைய ஜேர்னலிங் ரிலேட்டட் கான்டென்ட் கொண்டு வருவேன். எத்தனை பேருக்குலாம் ஜேர்னலிங் பிடிக்கும், எத்தனை பேர்லாம் என் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்றத ஜேர்னலிங் ஃபயர் இமோஜி வச்சு எனக்கு ஒரு காமெண்ட் போடுங்க. ஸோ உங்களோட ஜேர்னல் ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்படிலாம் இருக்க போகிறேன், அப்படிலாம் இருக்க போகிறேன், என்னோடய பெஸ்ட் வேர்ஷன் இது, அதில் நான் இப்படிலாம் இருக்க போகிறேன்றதை எழுதுங்க. நீங்கள் விஷுவலைஸ் பண்ணதை எழுதலைன்னா உங்கள் மனசுலேருந்து அதெல்லாம் காணாமல் போயிடும்.
நீங்கள் எழுத 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 உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வரும், எழுதுங்க சரியா. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது எனக்கு மனசுக்கு வரல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சி ஹவ் யூஸ்ஃபுல் இட் இஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசல் ஃபார் ஒன் இயர். ஓகே, ஹசல் ஃபார் ஒன் இயர் எதுக்காக? இந்த பெஸ்ட் வேர்ஷனாக ஆக போகிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல, அதெல்லாம் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு எனக்கு இந்த திறன்கள்லாம் இல்லை, என்னோடய கரியரில் நான் சாதிக்க நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஃபாரின் ஜாப் போகணுன்னு நினைக்கிறேன், நான் ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணுவேன், இங்கெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் மாறணும், என்ன ஸ்கில்ஸ் வேணும், இன்டர்வியூஸ் எப்படி கொடுக்குறதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்கு ஐஎல்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்னா வாங்கி வைக்கணும், உங்களோட டெக் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் மாற்றணும், உங்களோட பர்சனாலிட்டியை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும், உங்களோட ஆட்டிடியூடை பாசிட்டிவாக மாற்றணும், எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண போகிறீங்களா? ம், அதுக்கு எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது? இப்போலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், டெய்லி டெய்லி ஒர்க் பண்ணணும், அடுத்த ஒன் இயர்க்கு ஒர்க் பண்ணுங்கள். சி, ஹசல் பண்ணுறதா இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதா அப்படின்ட்டு ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு இந்த சோஷியல் மீடியாவில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸ் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் உங்களோட லைஃப்பில், ஆனால் ஹசல் பண்ணுறது அப்படின்றது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்களோட ட்ரீம்க்காக நீங்கள் போராடுற அந்த டைம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஹசல் பண்ண முடியும். அதனால் அந்த டைமை நீங்களே கொடுத்துக்கோங்க, அடுத்த ஒன் இயர் டூ ஆர் டை, என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக நான் ஆக போகிறேன், அதெல்லாம் நான் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டு அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு ஆக்ஷன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒன் இயர்க்கு டெடிக்கேட்டடாக ஹசல் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை 10 வருஷத்துக்கு ஹசல் பண்ணுங்கள், 150 வருஷத்துக்கு ஹசல் பண்ணுங்கள், 1000 வருஷத்துக்கு ஹசல் பண்ணுங்கள்லாம் கேட்கல. ஓகே, நான் வந்து உங்களுக்கு கேட்குறது 1 வருஷம் டெய்லி 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 டெய்லி. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர், கிராமர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எனக்கு வந்து இமெயில் பண்ணுறீங்க, எல்ஜே நான் இதாக போகிறேன் அதாக போகிறேன், பெண்மணிகளாக சிங்கப்பெண்களாக மாற விரும்பும் பெண்மணிகளுக்கு நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கேட்குறேன், எத்தனை பேர் எனக்கு மெயில் அனுப்புறீங்க, எல்ஜே எனக்கு இந்த ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம் இருக்குது, நான் அதுக்காக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன், கிராமர் மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஜோஷ் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மெயின்டைன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த அந்த ட்ரீமுக்காக, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக அடுத்த 1 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? உங்களோட லைஃப்பில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா? 1 வருஷத்தில் நீங்கள் பண்ணுற உழைப்பு, அதை நோக்கி நீங்கள் போடுற உழைப்பு, உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை உயர்த்திக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற உழைப்பு உங்களை எந்த அளவுக்கு வெகு தூரத்துக்கு உங்களோட கரியரில் கூட்டிகிட்டு போவாதா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு நம்ம பண்ணுறது என்ன தெரியுமா? நம்ம அந்த விஷுவலைஸ் பண்ணி எழுதுறோம்ல நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை, அதை டெய்லி படிங்க. உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷனே லாவண்யாவோட வீடியோஸ் பார்க்கறது மட்டும் கிடையாது, யூடியூப்பை தேடி தேடி ஆராய்ஞ்சு உங்களுக்கான மோட்டிவேஷனை எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்த்தே டைம் வேஸ்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட எழுதியிருக்கீங்கல்ல உங்களோட ஜேர்னல், அந்த என்ட்ரியை படிங்களேன், உங்களுக்கு அதுதாங்க பெரிய மோட்டிவேஷன். அதுவே உங்களை உங்களோட ட்ரீமில் தொடர்ந்து நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த ஒரு உள்ளேருந்து அந்த ஒரு இன்னர் ஃபயரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெளியெல்லாம் எதுவுமே தேடணுன்ட்டு அவசியமே இல்லை. ஓகே, நம்ம 13 மினிட்ஸ் பேசியிருக்கோம், மேலே வந்து ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஸோ நான் 3 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும் எந்த அளவுக்கு நான் வந்து ஜேர்னல் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம எழுதும்போது நம்ம மனசில் பதியுது, அதே மாதிரி நீங்கள் ஒரு காமெண்ட்டாக விட்டுட்டு போகும்போது உங்கள் மனசில் அது ரொம்ப 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 ஆழமாக பதியும். ஸோ மறக்காமல் இந்த 3 பாயிண்ட்ஸை விட்டுட்டு போங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம், உங்களோட கரியருக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களோட கரியரை மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பெரிய குளறுபடியாக இருக்குன்னா, கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உடனே வந்து இணைங்க. அதை பற்றின விவரங்களை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்ட் காமெண்ட்லாம் நான் கொடுத்துருப்பேன். நம்மளோட அகாடமி lavanyajayakumar.com செயல்பட்டு இருக்கு. லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு தமிழ் மீடியம் மாணவியாக நான் எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அந்த டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் கற்றுப்பீங்க. இவ்வளோதான் இருக்கா எல்ஜே? இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்குறேன். நான் ஃபாரின்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இல்லை ஒரு மிடில் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் என்ன கோர்ஸ் இருக்குன்னா இன்டர்வியூ மாஸ்டரி இருக்குது. அண்ட் எனக்கு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி இருக்குது. இதை தவிர நிறைய ஃபோக்கஸ் மாஸ்டரி, மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி, ரிலேஷன்ஷிப் மாஸ்டரி, நிறைய கோர்ஸ்கள் நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்தும் உருவாக்கி வச்சுருக்கேன். எங்கன்னா lavanyajayakumar.com. ஸோ உங்களுக்கான கோர்ஸ்களை வந்து படிங்க, lavanyajayakumar.com வாங்க. உங்களை வழி யூனோ ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் உங்களோட என்ன சொல்கிறது வழி துணையாக இருக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கான பாத்தை நான் காமிக்கிறேன். அந்த பாத்தை நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த ஜேர்னியோட எண்டு வரைக்கும் உங்களை நான் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா lavanyajayakumar.com வந்து உங்களுக்கு தேவையான கோர்ஸ்களை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த தம்ப்நெயில் பார்ப்பீங்கல்ல இங்கிலீஷ் மாஸ்டர் இருக்குன்னா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் சிலபஸ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு படிங்க. சிலபஸ் இருக்கும், ட்ரையல் லெசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி உடனே கோர்ஸ்களை ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கோர்ஸ்கள்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். lavanyajayakumar.com வந்து ஒரு ஆன்லைன் அகாடமி, ஓகேவா? டைரக்ட் கிளாஸஸ் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் பாடத்திட்டங்கள் தான். எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சைனாலேருந்து படிக்கிறாங்க, ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து படிக்கிறாங்க, எங்கெங்கேயோ தமிழன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கேருந்துலாம் நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட தமிழனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அகாடமியில் இருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. உலகத்தின் எந்த மூலையிலேருந்தும், இப்போது நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா, நான் இப்போது அடையார் ஏரியாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அம்பத்தூரில் இருந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அதுவே டயரிங் ஆகிடுவீங்க, என்னதான் என் கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும். இதே நீங்கள் ஆந்திராவில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இல்லை தர்மபுரியில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கஷ்டம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கையில் கொடுத்துருக்கேன். lavanyajayakumar.com இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுலேயே பாடத்திட்டங்களை படிக்க முடியும், நோட்ஸ் எடுக்க முடியும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், என்கிட்ட கேள்விகள் கேட்க முடியும். அதுலேயே ஒரு ஒரு பாடத்திட்டத்துக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன், ஏன்னா ஒரு ஒரு லெசன் கீழேயும் அப்படியே கிளிக் பண்ணி என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நம்மளோட டீம் இருக்காங்க வாட்ஸ்அப்பில், அந்த நம்பரும் நீங்கள் பின் காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். நான் அவங்ககிட்ட ஏதாவது என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜில் அவங்க எனக்கு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஸோ பயன்படுத்திக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajayakumar.com போயிட்டு உங்களுக்கு தேவையான கோர்ஸ்களில் ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஹசில் பண்ண போகிறீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஹசில் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கோர்ஸ்களில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். lavanyajayakumar.com உங்களை முன்னேற்ற கோர்ஸ்களில் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சிங்கப்பெண்ணாய் மாறு சீரீஸில் இருக்க ஒரு அமேசிங்கான எபிசோடில் நான் மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட யூடியூப் தளத்தில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பை முன்னேற்றிக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஆசைப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.